ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் ஹெல்த் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலை உணவு தவிர்த்தா நம்ம உடம்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான். காலை உணவுங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலை உணவு சாப்பிட்றது மூலம்தான் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே கிடைக்குது. இதை தவிர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய ஆரோக்கியமற்ற இது நடக்குது. அது என்னெல்லாம்னு பார்க்கலாம். காலை உணவை நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள இன்சுலின் சுரப்பி அதிகமாக பாதிப்படையுது. இதனால ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரித்து சர்க்கரை நோய் வரக்கூடும். பொதுவாக பெண்களை இந்த நோய் அதிக அளவில் தாக்குது. காலை உணவு நம்ம சாப்பிட்றது மூலம் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே கிடைக்குது. இதனால நம்ம நாள் முழுவதும் சுறுசுறுப்போடையும் புத்துணர்ச்சியோடையும் இருக்க முடியுது. இப்படி நம்ம காலை உணவை தவிர்க்கறதுனால நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி கம்மியாகி நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஆகிடும். காலை உணவை தவிர்க்கறதுனால ஒற்றை தலைவலி அதிக அளவில் வரும். ஏன்னா காலை உணவை நம்ம தவிர்க்கறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு குறையுது. இதனால ரத்த அழுத்தம் அதிகரித்து இதய சம்பந்தமான நோய்கள், ரத்த அழுத்த நோய் வரலாம். காலை உணவை தவிர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான போதிய சத்து கிடைக்காம உடல் பருமன் அதிகமாகுது. மேலும் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை முடி உதிர்வு தான். காலை உணவை தவிர்க்கறதுனால நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான பீட்டா கரோட்டின் கிடைக்காம போகுது. இதனால முடி உதிர்வு, பொழுகு பிரச்சனை அதிகமாக வருது. மேலும் நம்ம காலை உணவை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் 25% கிடைக்குது. அதனால இனிமேல் தினமும் மறக்காமல் காலை உணவை சாப்பிடுங்க. மேலும் காலை உணவில் பழங்கள், காய்கறிகள், பால், முளைக்கட்டி பயிர் வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. எண்ணெயில் பொரித்த உணவுகள், மைதா உணவுகளை அறவே தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக இட்லி, தோசை, சட்னி, சப்பாத்தின்னு சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டா எப்பவும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்.